நாணத்திற்கு விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சித்தெரும்பு இலைக்கள் குளித்தால் போனார். குழந்தை தவழ்ந்து சொல்வது போல் படிப்படியாக சிறார். ஞானம் என்பது குழந்தை தவழ்ந்து செல்ல வேண்டும். அப்படியே குழந்தைகளை மண்டிட்டு போ, அப்படியே நெஞ்சாலே நவு நெஞ்சாலே நவுந்து போ. குழந்தை தவழ்ந்து சொல்வது போல் தவிர நிறைவாசியை யாரை நினைத்தால் இது நோய்வாய்ப்படுவார்கள். ஆக மெதுவாக தான் செல்ல வேண்டும். மனசுக்குள்ள இப்படியா விரைவாக ஞான அடையன்னு சொல்லும், அது இயல்புதானே, எல்லாத்துக்கும் உள்ளதுதான். நிறைவடையணும், நிறைவடையணும். நிறைவடை இந்த துறை அப்படி இல்லை, எந்த அவர் மனை இறங்குகிறாரோ அந்த தான் அலட்சியம். அது வரையில் ஈடுபடாது. இணைப்பு என்னது? பல ஆண்டுகள் ஆகலாம், சிலருக்கு சில ஆண்டு ஆகலாம். ஆகவே தொடர்ந்து செய்ய வேண்டும், தொடர்ந்து போயிட்டே இருக்கணும், சாதிக்கிட்டே போக வேண்டும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். அப்படியெல்லாம் ஆசான ஆசி பெற்று காலை கடனை முடித்து குளிப்பதற்கு முன்னே காலை கடனை மலைஜலம் கழித்து விட்டு நெஞ்சியெல்லாம் சிறப்பாக வினாத்துக்கு முந்திருந்து என்ன செய்ய வேண்டும், அது முன்னமே உணவு முறையெல்லாம் சொல்லிவிட்டார். உணவு செய்வ உணவு சுத்த செய்வோம்னு சொல்லிவிட்டார். அடுத்து ஆசான ஆசி பெறக்கூடிய வழிமுறையை இப்போ சொல்லியிருக்கிறேன். ஆன்மா வந்து பூச்சி காற்று பல லட்சம் கோடி ஜென்மங்களாக கண்டு பல லட்சம் கோடி ஜென்மங்களாக தொட முடியாத அந்த வாசியை இந்த ஜென்மத்தில் ஆசான் ராமதி அவர் அனுகிரகத்தால் கருணையால் தயவால் நமக்கு இது வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த ஒந்து போகின்ற காட்டி தொழுகிறான். நீ நினைக்கும் போதே பூச்சி காட்டி வேகமாக போக ஆரம்பிச்சு. என்னடா இத்தனை ஜென்மங்கள் நம்மை தொடாது இருந்தா, கடைசி வரலும் பிறந்திலிருந்து கடைசி வரையிலும் இந்த பூச்சி காட்டை பற்றி நம்மை பற்றி அறியாத அறியாமல் இருந்தான். இன்று யாரோ ஒருவன் உபதேசித்திருக்கிறான். நம்மை பார்க்கிறான். நம்மை பார்க்கிறான்னால் பூச்சி காட்டை ஆன்மாவை பார்க்கிறான். பூச்சி காட்டை பார்த்தா ஆன்மாவை பார்த்துருக்கான். அப்போ அது பார்க்கிறான். யாரெல்லாம் யோக நெறியில் வெற்றி பெற்றானோ அவனிடம் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நீரே பக்தியாகவும் பக்திக்குரிய அறிவாகவும் பக்திக்குரிய முயற்சியாகவும் பக்தி சித்தியாகவும் நீரே பக்தியாகவும் பக்திக்குரிய அறிவாகவும் பக்திக்குரிய முயற்சியாகவும் பக்தி சித்தியாகவும் நீரே பக்தி நீரே யோகம் நீரே அறிவாள் நீரே யோகமாகும் யோகத்துக்கு ஒரு அறிவும் நீயே பக்திக்குரிய அறிவும் நீயே பக்திக்குரிய முயற்சியும் நீயே பக்தியின் சித்தியும் நீயே யோகமும் நீயே யோகத்துக்குரிய அறிவும் நீயே யோக சாதனமும் நீயே யோக சித்தியும் நீயே ஞானமும் நீயே ஞானத்துக்குரிய அறிவும் நீயே ஞான முயற்சி ஞான சாதனமும் நீயே ஞான சித்தியும் மோனமும் நீயே மோன முதல்வனும் நீயே மோனம் சித்திக்கு அருள் செய்வது நீயே தான். அடிப்படை எப்படி இருக்கு? பக்திக்கு பக்தியும் நீயே பக்திக்குரிய அறிவும் நீயே பக்தியின் முயற்சியும் நீயே பக்தியின் சித்தியும் நீயே யோகம் நீயே யோகத்துக்கு அறிவும் நீயே யோக சாதனமும் நீயே யோக சித்தியும் நீயே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.